innerwears, ekachakka modelgal, designgal, varieties and collections, 90s, night suits, sportswear, track pants ena anaitum ore idathil. Pengalukkana ullaraigalukkendre oru pratheeka showroom, Ravi Colors, Raja Theatre Signal Arkil, Neru Veedi, Puducherry. Vanakkam, mukkiya seidhigal. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள G20 அமைப்பின் துவக்க நிலை மாநாடு. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லை என ஆட்சியர் தகவல். புதுச்சேரி குடியரசு தின ஆளுநர் உரையில் தனிநபர் வருமானம் குறித்து தவறான தகவல் அளித்த துணைநிலை ஆளுநர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. பள்ளி கல்வித்துறை இயக்ககம் சார்பில் மாநில அளவிலான பள்ளிகளுக்கான தடகள போட்டி சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். G20 மாநாட்டை முன்னிட்டு புதுச்சேரியில் பாதுகாப்பு பணிகள் தீவிரம். பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட காவல்துறையினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டிற்காக அரசு செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் வல்லவன் பல்வேறு தகவல்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் G20 அமைப்பின் துவக்க நிலை மாநாடு கூட்டம் வருகிற 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் வல்லவன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், G20 மாநாடு நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாகவும், மேலும் G20 உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் இந்திய நாட்டின் சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு உரையாட உள்ளதாகவும், G20 மாநாடு நடைபெறும் தினங்களில் மாநிலம் முழுவதும் மின் விளக்குகளால் மின்னும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். மேலும் மாநாடு நடைபெறுவதால் இயல்பு வாழ்க்கையில் எந்த தடைகளும் இல்லை என்றும், தவறான தகவல் பரப்பிய கார்த்தி என்ற நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், G20 மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர் என யாரும் இல்லை எனவும், தலைமை பொறுப்பு ஏற்கும் வகையில் இந்தோனேஷியா, பிரேசில், இந்தியாவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் தலைமையேற்க உள்ளதாகவும், 75 உறுப்பினர்கள் இந்த G20 கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் என்றும் தெரிவித்தார். வருகின்ற 30ஆம் தேதி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் டிஸ்ரப்டிவ் சயின்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பின் கீழ் G20 உறுப்பு நாடுகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் இந்திய நாட்டினுடைய சுற்றுச்சூழல் தொடர்பான மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு துறைகளில் விஞ்ஞானிகள் கலந்துரையாட உள்ளனர். இந்த மாநாடு நடைபெறுவதை ஒட்டி அந்த G20 சின்னத்தினை மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பிராண்டிங் நடவடிக்கைகள் புதுச்சேரி அரசால் எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேலும் காவல்துறை பாதுகாப்புகள் தயார் நிலையில் உள்ளதாகவும், கூடுதலாக அரக்கோணத்தில் இருந்து 37 பேர் கொண்ட NTRF குழு வந்துள்ள நிலையில் மாநாடு நடைபெறுவதையொட்டி G20 சின்னத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் வகையில் பல்வேறு வகையான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற மைய கருத்தினை கொண்டு பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், இந்த மாநாட்டில் ஒட்டுமொத்த மற்றும் நீண்டகால வளர்ச்சி தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளவர்கள் தங்கும் இடம் மற்றும் மாநாடு நடைபெறும் இடங்களில் 144 தடை உத்தரவு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் 1ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் தெரிவித்தார். புதுச்சேரி குடியரசு தின ஆளுநர் உரையில் குறிப்பிட்டுள்ள தனிநபர் வருமானம் மற்றும் உள்நாட்டு உற்பத்தி வருமானம் குறித்த விவரங்கள் தவறானது என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்கள் சந்திப்பின்பொழுது கூறுகையில், கடந்த 10 ஆண்டுகளுக்குப் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோரிக்கையை ஏற்று இந்த நிதியாண்டில் முழுமையான பட்ஜெட் போட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுத்த முதலமைச்சருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும், இந்த நிதியாண்டில் போடப்படுகின்ற பட்ஜெட் என்பது ஆடம்பரமான
செயலற்ற பட்ஜெட்டாக இல்லாமல் எந்தெந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுகின்றதோ அந்த நிதியாண்டில் முழுவதுமாக செலவு செய்யும் பட்ஜெட்டாக இருக்க வேண்டும் என்றும், ஏற்கனவே நிதி ஒதுக்கியும் இந்த ஆண்டு முதல் முழுமை பெறாமல் கிடப்பில் போடப்படுவது ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல என்றார். மேலும் பள்ளிக் கல்வித்துறைக்கு 748 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் புத்தகம், ரெயின்கோட், நோட்டு, செருப்பு, சீருடை ஆகியவை அடங்கும். ஒரு கல்வியாண்டு முடியும் நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு இன்னும் சீருடை வழங்காதது வருத்தம் அளிக்கும் வகையில் உள்ளது என்று கூறிய அவர், அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று இந்த நிதியாண்டில் முழுமையான பட்ஜெட் போட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை முன்கூட்டியே எடுத்துள்ள மாண்புமிகு முதலமைச்சருக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிதியாண்டில் போடப்படுகின்ற பட்ஜெட் என்பது ஆடம்பரமான செயலற்ற பட்ஜெட்டாக இல்லாமல் எந்தெந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றதோ அந்த நிதியை அந்த நிதியாண்டுக்குள் முழுமையாக செலவு செய்கின்ற விதத்தில் அரசின் செயல்பாடு இருக்க வேண்டும். அதுக்கு கடந்த ஆண்டு கல்வித்துறையில் மட்டும் பள்ளிக் கல்வித்துறைக்கு சுமார் 748 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த நிதி ஒதுக்கீட்டில் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள், நோட்டு, ரெயின்கோட், செருப்பு, யூனிஃபார்ம் இவையெல்லாம் வந்து அதில் வந்து அந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்படுவதாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு கல்வியாண்டு முடியும் இந்த நிலையில் இன்று வரை பள்ளி மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் வழங்காதது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். அதே போன்று ரெயின்கோட் கொடுக்கல, நோட்டு கொடுக்கல, பள்ளி புத்தகம் கூட முழுமையாக எல்லா மாணவர்களுக்கும் வழங்கப்படலை. அதே போன்று பள்ளி மாணவர்களுக்கு சமூக நலத்துறை மூலமாக இலவச சைக்கிள் வழங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இன்று வரை பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கப்படும். குடியரசு தின உரையின் பொழுது துணைநிலை ஆளுநர் 39,019 கோடி என உள்நாட்டு உற்பத்தி வருமானம் என்றும், தனிநபர் வருமானம் 244,470 என கூறியுள்ளார். கடந்த ஆண்டை விட சுமார் 3,000 கோடி ரூபாய் அதிகம் என கூறியுள்ளார். இது தவறான ஒன்று என்றும், புதுச்சேரியில் உள்ள விவசாயிகள் உற்பத்தி, பால், முட்டை, பல்வேறு தொழிற்சாலைகளின் உற்பத்தி, அரசு சார்பு நிறுவனங்கள் என 60% உள்நாட்டு உற்பத்திகளை கணக்கெடுத்ததாக அறிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் 75% விவசாயிகள் செயல்படவில்லை. நிலங்கள் அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டு வருமானம் இழப்பு அதிகம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்த அன்பழகன், சம்பந்தப்பட்ட துறைகள் கொடுக்கும் தவறான கணக்கை எடுத்துக்கொண்டு ஆராயாமல் குடியரசு தின ஆளுநர் உரையில் தவறான புள்ளி விவர கணக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இது தவறான ஒன்று என்றும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் எங்களை அழைத்தால் இதுகுறித்து நேரில் விளக்கமளிக்க தயாராக உள்ளோம் என்றும், மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு அவசியமான ஒன்று, சட்டமன்ற தீர்மானத்தோடு நின்றுவிடாமல் முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியரசு தின உரையின் போது புதுச்சேரி மாநிலத்தினுடைய இந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானம் 39,019 கோடி என்றும், இதில் நம்முடைய தனிநபர் வருமானம் 244,470 என்றும் ஒரு கணக்கை சொல்லிக்கிறாங்க. கடந்த ஆண்டை விட சுமார் ஒரு 3,000 கோடி ரூபாய் உள்நாட்டு வருமானம் அதிகம் என்று தெரிவித்துக்கிறாங்க. அதே போல் கடந்த ஆண்டை விட தனிநபர் வருமானமும் உயர்ந்திருக்குதாக தெரிவித்துக்கிறாங்க. விவசாயம் என்பது 75% கடந்த 10 ஆண்டுகளில் 75% விவசாயம் செய்யப்படவில்லை. விவசாய நிலங்கள் முழுமையாக பிளாட் போட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 300,000 லிட்டர் பால் இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுவதாக இந்த புள்ளி விவரத்துறைக்கு அந்த துறை கணக்கு கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மாநிலத்தை பொறுத்த மட்டில் பால் உற்பத்தி என்பது 50,000-60,000 லிட்டர் மட்டும்தான் கணக்கு. இதில் வந்து துணைநிலை ஆளுநர் வந்து என்னை அழைத்து பேசினாலும் நான் நேரடியாகவே அவங்ககிட்ட வந்து விளக்கம் சொல்லி நான் தயாராக இருக்கிறேன். துணைநிலை ஆளுநர் என்பவர் குடியரசு தினத்தில் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய தனிநபர் வருமானத்தையும் மாநிலத்தினுடைய உள்நாட்டு வருவாய் சம்பந்தமாகவும் அவங்களால் வந்து தெரிவிக்கப்பட்ட இந்த கணக்கு என்பது முழுமையாக தவறான ஒன்று. இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய, மக்களை குழப்பக்கூடிய ஒன்று. இது சம்பந்தமாக வந்து அதிமுக சார்பில் அந்த அம்மா எங்களை அழைத்தாங்கன்னா நாங்கள் தெளிவாக இதுக்கு வந்து ஒரு வந்து விளக்க உரையை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.
மாநில அந்தஸ்து விவகாரத்தில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினரை அழைத்துக் கொண்டு சென்று பிரதமர் உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். இந்த மாநில அந்தஸ்தை பெறுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை உடனே எடுக்கணும். சட்டமன்றத்தில் சும்மா ஒரு தீர்மானத்தை போட்டு நாங்களும் தீர்மானத்தை போட்டோம்லாம் இருக்கக்கூடாது. இது சம்பந்தமாக பிரதமரையும் மத்திய உள்துறை அமைச்சரையும் தேவைப்பட்டால் ஜனாதிபதியும் இங்கே இருக்கின்ற அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து சென்று அவர் பார்க்கணும்னு கேட்கிறோம். புதுச்சேரி மாநில பள்ளிகளுக்கான தடகள போட்டிகளின் துவக்க விழா கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை இயக்ககத்தின் விளையாட்டு மற்றும் இளைஞர் பணி சார்பில் புதுச்சேரி மாநில பள்ளிகளுக்கான தடகள போட்டிகள் நடைபெற்றது. முன்னதாக இதற்கான துவக்க விழா ஜனவரி 28 கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா ஆறுமுகம், கல்வித்துறை செயலர் ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு கலந்து கொண்டு தலைமை வகித்த இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள், தடகள வீரர் வீராங்கனைகள் மற்றும் பயிற்சி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக வீராங்கனை ஜோதியை ஏந்தி மைதானத்தில் வலம் வந்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தடகள போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் பரிசுகளை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி பாராட்டினர். புதுச்சேரியில் G20 மாநாட்டிற்கு வரும் பிரதிநிதிகளை தங்க வைக்கும் தனியார் ஓட்டல்கள் முன்பு காவல்துறையினர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் G20 மாநாடு வருகின்ற 30 நடைபெற இருக்கின்றது. இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. மேலும் இந்தோனேஷியா, இந்தியா, பிரேசில் விஞ்ஞானிகள் இணைந்து புதுச்சேரியில் நடைபெறும் கூட்டத்தை வழிநடத்துகின்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் காவல்துறையினர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்பட்டு காவல்துறை துணைத் தலைவர் தலைமையில் 37 பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பு பணிக்காக வரவழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் விமான நிலையம், முக்கிய பிரதிநிதிகள் தங்கும் விடுதிகள் என 5 இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு பணி போடப்பட்டுள்ளது. இப்பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 1 வரை அமலில் இருக்கும் என்றும், பிரதிநிதிகள் பயணிக்கும் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெற்ற சைக்கிள் போலோ விளையாட்டுப் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் துவக்கி வைத்தார். சைக்கிள் போலோ இன்டர்நேஷனல் கேம் சார்பில் பாண்டிச்சேரி சைக்கிள் போலோ அசோசியேஷன் நடத்தும் மாநில அளவில் சைக்கிள் போலோ விளையாட்டுப் போட்டி புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு உயர்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு சைக்கிள் போலோ விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார். உடன் பாரத தாய் சைக்கிள் போலோ கிளப் தலைவர் சமூக சேவகர் சத்யராஜ், பாண்டிச்சேரி சைக்கிள் போலோ சங்கம் தலைவர் குமார், செயலாளர் ஸ்டாலின், பாரத தாய் சைக்கிள் போலோ கிளப் செயலாளர் ஜெயராஜ், பொருளாளர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் கருத்தரங்கு நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் இரத்த கிருமி தொற்றுக்கான பரிசோதனை திறனாய்வு குறித்த நுண்ணுயிரியல் மருத்துவ நிபுணர் ஷீலா பேசியதாவது, உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு இரத்த பரிசோதனைக்கு பின் ஆன்டிபயாட்டிக் கொடுக்க வேண்டும் என்றும், நோயாளிகளின் இரத்தத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள கிருமிகளை கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் நோயாளிகளுக்கு முழு பலன் கிடைக்கும் என்றும் கூறினார். மேலும் பேசிய அவர், உலகில் ஆண்டுக்கு 48 பேர் இரத்த கிருமி தொற்றால் பாதிப்படைகின்றனர். இதில் 11 பேர் இருக்கின்றனர். இந்தியாவில் மட்டும் 1,10,00,000 பேர் பாதிப்படைகின்றனர். இதில் 3,19,00,000 பேர் இறக்கின்றனர் என்று கூறினார். இக்கருத்தரங்கில் மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல், உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி கருணாநிதி, குறைதீர் அதிகாரி ரவி, மக்கள் தொடர்பு அதிகாரி ஆத்மநாபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் டெண்டர் விடுவதில் காலதாமதம் ஏற்படுவதனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடை கிடைக்க வாய்ப்பில்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு கூறியுள்ளார். புதுச்சேரியில் கொரோனா பரவலுக்கு பின் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பள்ளிகள் திறக்கப்பட்டது. மாணவர்களுக்கு வழக்கமாக ஆண்டுக்கு 2 செட் சீருடை தையல் கூலி வழங்கப்படும். மேலும் அரசு இதுவரை சீருடை வழங்காததால் மாணவர்கள் வண்ண உடைகளில் பள்ளிக்கு செல்கின்றனர். மாணவர்களுக்கு சீருடை வழங்க வேண்டும் என மாணவர் அமைப்பினர் பலகட்ட போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் டெண்டர் விடுவதில் காலதாமதம், தர பரிசோதனை போன்ற காரணங்களினால் இந்த ஆண்டு மாணவர்களுக்கு சீருடை கிடைக்காது என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு கூறியிருப்பதாவது, புதுச்சேரியில் 90,000 மாணவர்களுக்கு சீருடை வழங்க 6 அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. டெண்டர் மூலம் 2 நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு சீருடை மாதிரிகளை பெற்று தர பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளதாகவும், இந்த பணி முடிய 45 நாட்கள் ஆகும் என்றும், அதன்பின் சீருடை கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்படும் என்று தையல் கூலியை மாணவர்களிடம் நேரடியாக கொடுத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் பேசிய அவர், தற்பொழுது நேரடி பண பரிமாற்றம் மூலம் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டி உள்ளது. இதனால் சீருடை வழங்க தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று
என்றார். இதனால் சீருடை கொள்முதல் செய்ய 2 மாதம் ஆகும் சூழ்நிலை உள்ளதால் நடப்பு கல்வியாண்டில் மாணவர்களுக்கு சீருடை கிடைக்க வாய்ப்பில்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு கூறியுள்ளார். புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் பரிந்துரையின் பெயரில் முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்றோர்களுக்கான உதவித்தொகையை மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி வழங்கினார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்றோர் என பலரும் தங்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் வழங்கப்படும் உதவித்தொகையை பெற்றுத்தருமாறு மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதியிடம் கோரிக்கை வைத்தனர். அதன்படி அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட 142 நபர்களுக்கு ஓய்வூதிய ஆணை வழங்கும் நிகழ்வு கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டு உதவித்தொகைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5256 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 742 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.